எல்லாருக்கும் கார் வாங்கணும் பல நாள் கனவு. குறைந்த விலையில் தரமான யூஸ்டு கார்ஸ். உங்க பட்ஜெட் 30,000 முதல் 1,00,000 வரையா உங்கள் கனவை நிஜமாக்க ரோஷினி கார்ஸ். குறைந்த விலையில் தரமான கார்ஸ் கிடைக்கும். அணுகவும் ரோஷினி கார்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே என்னுடைய விளையாட்டு தான். இந்த விளையாட்டுல எங்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. படத்துல நடிச்சிருக்கீங்க, பவர் ஸ்டாருக்கு அண்ணனா நடிச்சிட்டு இருக்கீங்க, இப்ப பவர் ஸ்டாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா பண்ணிருக்காரு. நீ சந்தானத்தோட பண்ணிருப்பீங்களா? நிறைய படம் பண்ணியிருக்கிறேன், 7-8 படத்துக்கு மேல பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் பண்ணினதில் வந்து நான் இதில் நடிக்கலைனாலும் அந்த குறையை வந்து மற்றவங்களை வச்சு முடிச்சிருக்காரு. எல்லா விதத்துலேயும் வந்து யாருமே குறையில்லாமல் நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பர், டைரக்டர் அருமையாக கையாண்டிருக்காரு. சந்தானம் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. மற்ற படத்தில் சந்தானம் நடிச்சிருக்காரு, இந்த படத்தில் ஒரு திக்குவாயாக நடிச்சிருக்காரு. திக்குவாயாக அதிகமாகவே நல்லா பண்ணியிருந்திருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இதுவரைக்கும் பண்ண படங்கள்லேயே வந்து அவர் தான் இந்த படம் தான் வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சந்தானம் வந்து இப்போ அவர் கதை எடுத்து பார்க்குறது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு காமெடியனாக இருந்து அதே ஒரு காமெடி ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், இப்போ இதில் வந்து புதுசாக காமெடி ஹீரோவாக புகழ் சேர்த்திருக்காரு, மதுரை முத்து சேர்த்திருக்காரு. ஆக மொத்தத்தில் விஜய் டிவியே சேர்த்திருக்காரு, இதுதான் உண்மை. பரவாயில்ல, நாங்கள் நடிச்சிட்ருப்போம், இப்போ வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே வளரணும் இல்லையா? மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா படம் இதுவரைக்கும் வந்து போர் அடிக்காமல் வந்து மக்கள் வந்து ரசிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து லேக் ஆகிற மாதிரி தெரியல. சில இடத்துல இருக்கலாம், சின்ன பசங்களுக்கு, ரொம்ப சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியும். மற்றபடி நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒன்றும் போர் அடிக்கலைன்னு தான். நான் வரப்போ வெளியே வரப்போ கேட்குறப்ப வந்து நல்லா இருக்குது சார், போர் அடிக்காமல் போகுது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜி, யூஸ்வல் சந்தானம் படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் சீரியஸாக போகுது படம். திக்கு வாய்க்கெலாம் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. சாம்சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ இதில் வந்து ஹீரோனியா நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, நல்லா இருக்கு ப்ரோ. அவங்களுக்கு டெபியூட் மூவி தான், டெபியூட் மூவியில் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற நல்ல விஷயம் தான். படம் நல்லா இருக்குது. 2 வருஷம் கழித்து வந்ததில் சந்தானம் வந்து தன்னோட ஆக்டிங்கை நிரூபிச்சுட்டு. அப்படி ரெண்டாவது வந்து சின்ன கரு தான், ஆனால் படம் வந்து உக்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து டைரக்டரு அந்த சின்ன கரு வச்சு நல்ல படத்தை மூவ் பண்ணியிருக்காரு. குடும்பத்தோடு பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து சந்தானம் படம் ரிலீஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம். கதை வேறு ஆங்கிளில் சொல்லியிருக்கிறாங்க, காமெடியும் ஓரளவு நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக போகிறோம், கொடுத்த காசு சரிக்கும். பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. காமெடி வைக்க சந்தானம் காமெடி ஓகே. வழக்கமாக சந்தான படம் காமெடியாக இருக்கும், இது அந்த மாதிரி இல்லை. பட் ஆனஸ்டாக இருந்தால் பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோல் வரை கொஞ்சம் அப்பாவை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்க அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் ஹீரோ. பட்டு ஃபைனல் கிளைமேக்ஸ் ஓகேங்க, பட்டு ஆனஸ்டாக இருந்தால் பெஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினு பரவாயில்ல, ஃபஸ்ட்டு படத்துலேயே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. மொத்தத்தில் பார்க்கலாம், ஒரு டைம் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சந்தானம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. புகழ் நடிச்சிருக்காரு, அவருக்கு அந்தளவுக்கு ஆக்டிங் இல்லைங்க, இருந்தாலும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. மதுரை முத்து நடிச்சிருக்காரு, அவர் ஒரு சீனுக்கு தான் வராருங்க, இருந்தாலும் சிரிக்க வச்சுட்டு போயிட்டேன், நல்லா இருந்துச்சு. படம் இதுவும் வித்தியாசமாக இருக்குது, சந்தானம் நடிப்பும் வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி படத்தில் வந்து சந்தானம் வந்து நடித்ததில்லை. காமெடி கூட வந்து மற்ற சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. காமெடி வந்து அவர் செய்கிறதுலேயே வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி வந்து நல்ல ஸ்கிரிப்ட் நல்லா எடுத்திருக்காங்க.
டைரக்டருக்கு ஒரு பாராட்டு, சந்தானத்துக்கு ஒரு பாராட்டு. ஸ்டோரி பேசுகிற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவன் திக்கி திக்கி தான் பேசுவான். அந்த அப்புறம் ஒரு காமெடியாக இருக்குது ப்ரோ, அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. ஓகே, இப்போ புகழோட புகழ் வந்து என்ட்ரியில் ரெண்டு சீன் வந்தார், அவ்வளோதான். நல்லா காமெடியாக இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட் நல்லா என்டர்டைன்மெண்ட்டு அப்படின்னா. பாட்டெல்லாம் ப்ரோ? ஆ, பாட்டு நல்லா இருக்கு. சந்தானம் காமெடி நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு. மதுரமுத்தோட காமெடி நல்லா இருக்கு. மூவி இல்லைங்கண்ணா? நல்லா இருக்கு, காமெடி இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு ப்ரோ. சந்தானம் வந்து இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காரு. ஆ, டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காரு. மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.